அனைவருக்கும் வணக்கம். நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டெய்லி லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் ரெண்டாவது இயல் பார்த்துருக்கோம் 11th தமிழ்லேருந்து. இன்றைக்கி மூணாவது இயல் பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏழு, தமிழ் அகத்தினை இயலில் மலையும் மலை சார்ந்த பகுதியையும் குறிஞ்சி என்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை ஆரோலஜி என்ற கலை சொல்லால் அழைப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையெழு வள்ளல்கள் எழுவருமே மலைப்பகுதிகளின் தலைவர்களாக விளங்கியுள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் அனைத்தும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது கேட்டிருக்காங்க. தமிழ் அகத்தினையில் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலத்திற்குரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான விடை தான். மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை ஆரோலஜி அப்படின்னு கலை சொல்லால் நம்ம அழைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியான விடை. நெக்ஸ்ட்டு, பழந்தமிழ் இலக்கியங்களில் கடையில் வள்ளல்கள் ஏழுவரையும் மலைப்பகுதிகளின் தலைவர்களாக விளங்கினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடையில் வள்ளல்கள்னால் ஒரு ஏழு பேர் வருவாங்க. காரி, ஓரி, ஆய், அதியமான், நல்லி அப்படின்லாம் வருவாங்கள்ல. அப்போது இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கரெக்டு, பி கரெக்டு, சி கரெக்டு. அப்போது ஆப்ஷன் டியில் உள்ள அனைத்தும் சரி, இதுதான் கரெக்டு. இந்த லெசனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ கடையில் வள்ளல்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து பெருநிலப்பகுதியை ஆட்சி பண்ணின தலைவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு இடம் வந்து தமிழ் இலக்கியங்களில் இந்த குறுநில தலைவர்களான கடையில் வள்ளல்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. குறுநில தலைவர்கள் தான் இந்த ஏழு பேர். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின், ஆர் பாலகிருஷ்ணன் எந்த ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதன் முதலாக முழுவதும் தமிழிலே எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஐஏஎஸ் எக்ஸாமை ஃபஸ்ட்டு தமிழ்லேயே எழுதி அதுவும் முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்காரு. அது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல 1988, ஆப்ஷன் பியில் 1986, ஆப்ஷன் சியில் 1984, ஆப்ஷன் டியில் 1989. இவர் வந்து எந்த ஆண்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1984. இது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குறுந்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூடலூர் கிழார், ஆப்ஷன் பியில் பெருந்தேவனார், ஆப்ஷன் சி நாதமுனி, ஆப்ஷன் டி பூரிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறுந்தொகையை தொகுத்தது யார் அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்க பூரிக்கோ தான். அப்புறம் இந்த மதுரை கூடலூர் கிழார் யார் அப்படின்னா ஐங்குறுநூரை தொகுத்தவர். இந்த நாதமுனி முனி யாருன்னா 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. அப்புறம் இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் எட்டு தொகை நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர். அப்போ இந்த குறுந்தொகையை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பூரிக்கோ அவர் தான் குறுந்தொகையை தொகுத்திருக்காரு. இப்போ நச்சினை பார்த்தோம்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. இவர் தான் இதை தொகுத்திருப்பார். ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஏதேனும் ஒரு பொருளை காட்சிப்படுத்தி கவிதையினையும் அதற்குள்ளாக அமைத்து எழுதுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சித்திரக்கவி, ஆப்ஷன் பி ஆசுகவி, ஆப்ஷன் சி மதுரகவி, ஆப்ஷன் டி வித்தாரகவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சித்திரக்கவி அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஓவியம் இருந்துச்சுன்னா அந்த ஓவியத்துக்குள்ளேயே கவிதை மாதிரி இருக்கும். அதுதான் சித்திரம் அப்படின்னாலே நமக்கு ஓவியம் அப்படின்னு தெரியும். அப்போ சித்திரக்கவி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப் நெக்ஸ்ட்டு ஆசுகவி அப்படின்னா என்னதுன்னா ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா உடனே அந்த
டைம்லேயே பாடக்கூடியவர் தான் யாருன்னா ஆசுகவி. நெக்ஸ்ட்டு மதுரகவி அப்படின்னா யாருன்னா காதுக்கும் கருத்துக்கும் இனிமை தர அளவுக்கு பாடுறவர் தான் மதுரகவி. வித்தார கவினா என்னதுன்னா மெய்யை பொய்யாக்கி பொய்யை மெய்யாக்குபவர், அந்த அளவுக்கு பாடுபவர் தான் வித்தார கவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவஸ்டினில் கேட்டதுக்கு ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் ஏ சித்திரகவி. நெக்ஸ்ட் குவஸ்டின் பார்க்கலாம். ஐந்தாவது குவஸ்டின், செய்யோன் மேய மைவரை உலகம் என உரைப்பது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல திருமுருகாட்சி படை, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி தொல்காப்பியம், ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்யோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் பார்த்தா 27 இயல் உண்டு. ஒவ்வொரு இயலுக்கும் ஒவ்வொரு மூணு அதிகாரம் உண்டு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 பகுதிகள் சொல்ல போக 27 இயல் மொத்தமாக உண்டு. சிலப்பதிகாரம் பார்த்தோம்னா 3 காண்டம், 5001 பாடல்கள். முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. 10 அடிகள்லேயே குறுகிய அடிகளை உடையது முல்லைப்பாட்டு. நெக்ஸ்ட்டு திருமுருகாட்சி படை, நக்கீரர் அவங்க எழுதியிருப்பாங்க. ஃபிஃப்த்து குவஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியர், தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு 6வது குவஸ்டின் பார்க்கலாம். நுழைவாரிடு முளவோசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும்படி அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த மாசுனம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாசுனம் அப்படின்னா என்னதுன்னா சுண்ணாம்பு, பெரிய கடல், பாம்பு, மீன், இதெல்லாம் எது பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாசுனம்னா இந்த பாடலில் பாம்பு, அதை தான் குறிக்கும். பாம்பை தான் மாசுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 7வது குவஸ்டின் பார்க்கலாம். தண்டுடகை கையர் வெண்டலை சிதளவல் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிந்திய, ஆப்ஷன் பி சிதறிய, ஆப்ஷன் சி துண்டு, ஆப்ஷன் டி தலைப்பாகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிதவளர் அப்படிங்கிறது தலைப்பாகை, அதை தான் குறிக்கும். சிதவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிதவள் அப்படிங்கிறது என்னதுன்னா தலைப்பாக அதை குடிக்கும். இந்த தண்டு அப்படின்னா என்னதுன்னா ஊன்றுகோல். இந்த சிதவளர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தலைப்பாகை. ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின் பார்க்கலாம். 8வது குவஸ்டின், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி எந்த அணின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல ஊமை அணி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் வேச்சுமை அணி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சியில் உருவக அணி, ஆப்ஷன் டி எடுத்துக்காட்டு ஊமை அணி அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இப்போ தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, ஒருவர் வந்து தீயால் உடம்பில் பட்ட காயத்தால் வந்து உள்ளுக்குள்ளே உள்ள பாகங்கள்லாம் ஆறிடும், ஆனால் வெளியில் தான் அந்த தழும்பு இருக்கும், ஆனால் நாவினால் சுட்டது வந்து ஆறாத வடுவாக என்றைக்குமே நிலத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீயினால் சுட்ட புண்ணையும் நாவால் பேசிய சொற்களையும் வேற்றுமைப்படுத்தி காட்டியதுனால இது வந்து வேற்றுமை அணியை குறிக்கும். ஊமை அணினா நமக்கு தெரியும், போல புறைய அண்ண இன்ன மான கடுப்ப ஒப்ப உரளை. இந்த வார்த்தை அச்சு இச்சு மச்சு தச்சு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமை அணின்னு சொல்லுவோம். உருவக அணி அப்படின்னா என்னதுன்னா இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு போலங்க ஓமை உருபு ஓமை வந்து வந்திருக்கே வந்திருக்காது, இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகழ்விளக்கு அதுக்கு கூட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. வையம் தகலியாக வார்க்கடலை நெய்யாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கூட பார்த்துருப்போம், அது கூட உருவக அணியை சார்ந்தது தான். இப்போ எடுத்துக்காட்டு ஊமையணினா என்னதுன்னா ஊமையணியில் போல அந்த ஊம உருபு வந்து வெளிப்படையாக வந்திருக்கும், எடுத்துக்காட்டு ஊமையணியில் அந்த போல அப்படிங்கிறது வந்து மறைந்து வந்தால் அது வந்து எடுத்துக்காட்டு ஊமையணி. இப்போ இந்த குறளுக்கான அணி என்னது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க வேற்றுமை அணி. நெக்ஸ்ட்டு 9வது குவஸ்டின் பார்க்கலாம். விண்பெரு நெடுவரை குறிஞ்சி கிளவ என மலையையும் தமிழரின் கடவுளையும் தொடர்பு படுத்தி கூறுவது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விண்பெரு நெடுவரை குறிஞ்சி கிளவ அப்படிங்கிறது எந்த நூலில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பள்ளிசை, ஆப்ஷன் சி
பொருநாராய்ச்சி படை, ஆப்ஷன் பி திருமுருகாட்சி படை, ஆப்ஷன் டி குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து எதில் இடம் வச்சிருக்கும்னா திருமுருகாட்சி படையில் தான் இடம் வச்சிருக்கும். அதுக்கப்புறம் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கமில் சுப்பலமே. இவர் தான் இப்படி சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர்னு பார்த்தா 9வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி திருமுருகாட்சி படை இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணையை தேர்ந்தெடு. கழுகாசலம் கழுகுமலை, ஆப்ஷன் பி துஜஸ்தம்பம் கொடிமரம், ஆப்ஷன் சி நூம்புரம் சிலம்பு, விலாசம் பெரிய இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுன்னு கேட்காங்க. அப்போ மூணுன்னா சரியாக இருக்கும். கழுகாசலம் கழுகுமலை இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நூம்புரம் சிலம்பு இதுவும் கரெக்டானது தான். துஜஸ்தம்பம் கொடிமரம் இதுவும் கரெக்டானது தான். இந்த விலாசம் அப்படின்னா என்னதுன்னா பெரிய இடம் அது கிடையாது, இது தவறானது. அழகு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்புறம் அழகுங்கிறது இன்னொரு மீனிங் என்னென்னா வண்ணம் அப்படின்னாலும் அழகு தான். ரெண்டு சுழி நே போட்டால் வண்ணம் இதுக்கும் அழகு தான் அர்த்தம். அப்புறம் புயல் அப்படின்னா மேகம், இஞ்சி அப்படின்னா மதில், இந்த கொஸ்டினில் தவறான இணை விலாசம் அப்படிங்கிறது பெரிய இடம் தவறு, அழகு அப்படிங்கிறது தான் விலாசத்துக்கு சரியான பதில். நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக அம்மா துஞ்சல் முயலா பிரிந்தோர் அப்படின்னு ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வினையாளனையும் பெயர், ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், தொழிற்பெயர், அசைநிலை அப்படின்னு நாலெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை அந்த சைடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. அம்மை அப்படிங்கிறது என்னதுன்னா இது வந்து ஒரு அசை சொல். இப்போ ஃபஸ்ட்டுக்கு 4. ரெண்டாவது துஞ்சல் அப்படிங்கிறது என்னதுன்னா அல் அப்படின்னு வந்திருக்கு, அப்போது அது ஒரு தொழில் பெயர். 4. ரெண்டாவதுக்கு 3. முயலா அப்படிங்கிறது முயலாது அப்படின்னு வந்திருக்கணும், அது வந்து ஈரில் உள்ள எழுத்து கெட்டு வந்திருக்கிறதுனால ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்போ 3வதுக்கு 2. பிரிந்தோர் அப்படிங்கிறது லாஸ்ட்டு ஒரு மனிதரை குடுக்கி வினையாளனையும் பெயர். அப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12வது கொஸ்டின். தாளாச்சி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு இக்குறள் இடம் வச்சுள்ள அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உழவு, ஆப்ஷன் பி வேளாண்மை, ஆப்ஷன் சி காலமறிதல், ஆப்ஷன் டி ஒப்புரவறிதல் அப்படின்னு நாலெல்லாம் கொடுத்துருக்காங்க. தாளாச்சி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னா என்னதுன்னா விடாமுயற்சியோடு நம்ம வந்து ஈட்டிய பொருள் எல்லாம் தகுதியானவர்களுக்கு வந்து கொடுத்து உதவுவதற்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளோட விளக்கம். இது வந்து எந்த இதில் இருக்கும் அப்படின்னா ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். ஒப்புரவு அறிதல் வந்து 22வது அதிகாரம். இது வந்து இல்லறவியலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 13வது கொஸ்டின். நீலகிரியில் உள்ள பழங்குடி இனத்தவர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல மல அரையன், ஆப்ஷன் பி பணிக்கர், ஆப்ஷன் சி தோடர், ஆப்ஷன் டி மலையரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீலகிரியில் உள்ள பழங்குடி இனத்தவர்கள் வந்து நிறைய தோடர்கள் தான் காணப்படுறாங்க. தோடர்கள் தான் அங்கே உள்ள பழங்குடியினரோட பெயர். 14வது கொஸ்டின். காவடி சிந்து நூலின் தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல திருச்செந்தூர் முருகன், ஆப்ஷன் பி கழுகுமலை தலைவன், ஆப்ஷன் சி திருப்பரங்குன்றம் பெருமாள், ஆப்ஷன் டி திருத்தணி முருகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த காவடி சிந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அண்ணாமலை, அவர் தான் எழுதியிருப்பார். சென்னிகுளம் அண்ணாமலையார். இவர் வந்து வண்ணச்சிந்து பாடுதலில் வல்லவர். அதனால் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, காவடி சிந்து நூலின் தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கழுகுமலை தலைவனை, கழுகுமலை தலைவனை தான் காவடி சிந்து நூலோட தலைவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலை என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல ஜியு போப், ஆப்ஷன் பி ஜார்ஜ் எல் ஹார்ட், ஆப்ஷன் சி எல்லிஸ், ஆப்ஷன் டி கால்டுவெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருக்க ஜியு போப் அவர் தான் இந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இப்போ ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் ஒரு நூலை மொழிபெயர்த்திருப்பார். அது என்னது அப்படின்னா, அவர் என்ன பெறல அப்படின்னா, த 400 சாங்ஸ் ஃபார் வார் அண்ட் விஸ்டம் அப்படிங்கிற பேரில் ஜார்ஜ் எஸ் ஹால்ட் வந்து தொகுத்திருப்பார், மொழிபெயர்த்திருப்பார். அப்போ 15வது கொஸ்டினுக்கு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறப்பொருள் புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா, ஆப்ஷன் ஏல இருக்க ஜியு போப் இவர் தான் மொழிபெயர்த்திருப்பார். நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின் பார்க்கலாம். நெருநல் டேஸ் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னு சொல்லி இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருத்தமானதுன்னு கேட்டிருக்காங்க. இன்னொருவன், ஆப்ஷன் பி மற்றொருவன், ஆப்ஷன் சி உளன் ஒருவன், ஆப்ஷன் டி எவன் ஒருவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெருநல் உளன் ஒருவன், நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக பொருந்தது. இது வந்து எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிலையாமையை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த குறளுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நேற்று இருக்கிறவே இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற நிலையாமை அப்படிங்கிற பெருமையை உடையது இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு, நிலையாமை அப்படிங்க அதிகாரத்தில் இல்லை 34வது அதிகாரத்தில் துறவரவியல் இதில் தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 17 குறும்பர் மொழியில் உயரமான மேடான அமைப்பை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேரு, ஆப்ஷன் பி மெட்டு, ஆப்ஷன் சி குன்று, ஆப்ஷன் டி குறிச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறும்பர் மொழியில் உயரமான மேடான அமைப்பை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்ஷன் பியில் இருக்க மெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குன்று அப்படின்னா என்னதுன்னா, மலையில் உயரம் குறைந்த பகுதியை குன்றுன்னு சொல்லுவாங்க. மலையில் உயரம் குறைந்த பகுதி. மலைனா ரொம்ப உயரமாக இருக்கும், மலையை விட கொஞ்சம் உயரம் கம்மியான பகுதியை வந்து குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. 17வது கொஸ்டினுக்கு அப்போது பி ஆப்ஷன் மெட்டு அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின் பார்க்கலாம். கூச்சு அண்ணாமலை, அண்ணாமலையார் காவிடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழில் முதல் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கூச்சும் காரணமும் சரி, காரணம் சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் கூச்சு காரணம் சரி, சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூச்சு தவறு காரணம் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் கூச்சு சரி காரணம் தவறு. இது ஃபஸ்ட்டு கூச்சு பார்த்துக்கிட்டோம்னா, அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை, இது கரெக்டானது. காரணம், தமிழில் முதல் முதலில் காவடி சிந்து பாடியதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது தான். அப்போது கூச்சும் காரணமும் சரியான விளக்கம், இதுதான் இதுக்கான சரியான பதில். 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு 19வது கொஸ்டின் பார்க்கலாம். புறநானூரை ஊவேசா எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல 1884, ஆப்ஷன் பி 1864, ஆப்ஷன் சி 1894, ஆப்ஷன் டி 1860. புறநானூரை வந்து ஊவேசா 1894 பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் சங்க இலக்கிய நூல்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஓலைச்சுவடியில் இருந்திருக்கும்.
அதுக்கப்புறம் அதை வந்து அச்சு மொழியில் பதிச்சர் யார் அப்படின்னா 1894 மூவேசா. நெக்ஸ்ட்டு, எது இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பழி, ஆப்ஷன் பி குற்றம், ஆப்ஷன் சி ஒழுக்கம், ஆப்ஷன் டி புகழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்கான குரல் என்ன அப்படின்னா, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். யார் வந்து வாழாதவர் அப்படின்னு குறிச்சு சொல்லுவாங்கன்னா, புகழ் இல்லாமல் வாழ்பவர் வந்து வாழாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழி இல்லாமல் வாழ்பவர் வந்து வாழ்பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 21வது கொஸ்டின், திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 21ல் ஏ வந்து மலை, மலா, மலைய, மல்லு. மலை அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருத சொல் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்க மலைய, இதுதான் கரெக்டான பதில். நெக்ஸ்ட்டு 22வது கொஸ்டின் பார்க்கலாம். எந்த வயதிலேயே அண்ணாமலையார் இருதயாலய மரதப்ப தேவரின் அரசவை புலவராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 17, ஆப்ஷன் பி 16, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 18. இந்த அண்ணாமலையார் வந்து அவரோட இளம் வயதிலேயே ஊச்சிமலை அந்த ஊரில் உள்ள ஊச்சிமலையில் உள்ள ஒரு குறுநில தலைவர் தான் யாருன்னா, இந்த இருதாலய மரதப்ப தேவர். இவரோட அவையில் வந்து 18 வயதிலேயே இவர் வந்து புலவராக இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு 23வது கொஸ்டின், கேரள மாநிலத்தில் எத்தனை மலை விகுதி பெயர்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 15, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 14. இப்போது கேரள மாநிலத்தில் விகுதி அப்படின்னா என்னதுன்னா, ஒரு சொல்லுக்கு பின்னாடி வர்றது. அதில் வந்து மலை அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்க ஊரோட எண்ணிக்கை என்னது அப்படின்னா 10. 10 இடப்பெயர்கள் வந்து கேரளா மாநிலத்தில் மலை அப்படிங்கிற சொல்லில் முடிஞ்சிருக்கும். அதுதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 24வது கொஸ்டின் பார்க்கலாம். கொள்ளைச்சு கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்ற கவிதையை என்ற கழித்தொகை பாடல் வரியை எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து மலைவளம், உழவு தொழில், சிற்றிலக்கியம், ஏறு தழுவுதல் அப்படின்னு எதை பற்றி கூறுதுன்னு கொடுத்துருக்காங்க. கழித்தொகை அப்படின்னு பார்த்தாலே கழித்தொகை முக்கியமாக ஏறு தழுவுதை பற்றி தான் சொல்லியிருக்கோம். அதுவும் இந்த லைன் கொள்ளேச்சு கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படிங்கிறது ஏறு தழுவுதல் பற்றி தான் குறிப்பிட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 25வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மலை என்ற சொல் டேஸ் இடப்பெயர்களில் முன்னட்டாகவும் டேஸ் இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 17, 84, ஆப்ஷன் பியில் 15, 84, ஆப்ஷன் சி 84, 15, ஆப்ஷன் டி 12, 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மலை அப்படிங்கிற சொல் வந்து எத்தனை சொல்லில் வந்து முன்னாடி வந்திருக்கும் அப்படின்னா 17. அப்புறம் பின்னோட்டாக அந்த வார்த்தைக்கு பின்னாடி மலை அப்படின்னு முடிகிறது வந்து 84 இடப்பெயர்களில் வந்திருக்கும். இப்போ முன்னோட்டாக 17, பின்னோட்டாக 84 இடப்பெயர்களில் வந்து அந்த மலை அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றிருக்கும். கர்நாடகான்னு பார்த்தீங்கன்னா தோணிமலை அப்படிங்க ஒரு மலை அப்படிங்கிற சொல் வந்து தோணிமலை அப்படிங்கிற ஒரு சொல்ல தான் இடம்பெற்றிருக்கும் கர்நாடகாவில். அது நமக்கு கொடுத்துருப்பாங்க புக்கில். நெக்ஸ்ட்டு 26வது கொஸ்டின், அண்ணாமலையார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வீரை தலபுராணம், மித்தில கோவை, சி கோமதி அந்தாதி, டி சங்கரங்கோயில் திரிபந்தாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் வந்து வீரை தலபுராணம் அப்படிங்கிற நூல் இயற்றிருக்காரு, கோமதி அந்தாதி இதுவும் இயற்றிருக்காரு, சங்கரங்கோயில் திருவந்தாதி இதுவும் ஏச்சிருக்காரு. இந்த நித்தில கோவை இதுதான் தவறானது. நித்தில கோவை என்னதுன்னா அகனானூரில் வரும். அகனானூரில் மூணு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க, மணிமிடை பவளம், நித்தில கோவை, களிச்சியானை நிறை.
அகநானூறு பாடல்களை வந்து 400 பாடல்கள் இருக்கும். அந்த 400ஐயும் மூணு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அதில் தான் இந்த மூணு பகுதி வரும். நித்தில கோவை, மணிமிட பகலம், கழிச்சி யானை நிறை, இந்த மூணு வரும். அண்ணாமலையார் இயற்றியதில் வீரை தலபுராணம், கருவை மும்முனி கோவை, வீரை நவநீத கிருஷ்ண கருவை மும்மணி கோவை வீரை நவநீத கிருஷ்ண சாமி பதிகம், சங்கரங்கோவில் திருபந்தாதி, கோமதி அந்தாதி, இது எல்லாமே அண்ணாமலையார் அவர் இயற்றிய நூல்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 27வது கொஸ்டின், எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல மணி, ஆப்ஷன் பி சிற்பி, ஆப்ஷன் சி மேத்தா, ஆப்ஷன் டி சிசு செல்லப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுத்து அப்படிங்க இதழில் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா சிசு செல்லப்பா அவர் தான். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 28வது கொஸ்டின், அம்மவாளி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொள்ளோ என்ற குறுந்தொகை பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒக்கூர் மசாத்தியார், வெண்ணி குயத்தியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குறுந்தொகை பாடல் யார் எழுதியிருப்பா அப்படின்னா வெள்ளி வீதியார் இவங்க தான் எழுதியிருப்பாங்க. இவங்க வந்து சங்ககால பெண் புலவர். இவங்க வந்து சங்க நூல்களில் 13 பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குறுந்தொகை அப்படிங்கிறத 1915 சௌரி பெருமாள் ஐயங்கார், இவர் வந்து பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். ஃபஸ்ட்டு குறுந்தொகை தான் பதிப்பித்து வெளியிட்டிருக்கோம். சௌரி பெருமாள் ஐயங்கார் இவர் தான் வெளியிட்டிருப்பார். அப்புறம் காவற்பெண்டு இவங்க யார் அப்படின்னா புறநானூரில் பாடல் பாடியிருப்பாங்க. புலி தங்கிய குகை அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு அம்மவாளி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொள்ளோ அப்படிங்க குறுந்தகை பாடலை பாடியது வெள்ளி வீதியார், அவங்க தான் பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 29வது கொஸ்டின் பார்க்கலாம். சிசு செல்லப்பா அவர்களில் சுதந்திர தாகம் புதினத்திற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு அவர் விருது பெற்றிருப்பார்னா 2001 ஆண்டு. சிசு செல்லப்பா இவரோட இன்னொரு இவர் வந்து வாடிவாசல் அப்படிங்க பாடப்பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. இவரோட வாடிவாசல் அப்படிங்கிறது, அது போக ஜீவனாம்சம், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், இதெல்லாம் இவரோட நூல். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 29வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ 2001 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 30வது கொஸ்டின், சென்னிக்குளம் அண்ணாமலையார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 17, ஆப்ஷன் பி 19, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி 16 அதான் கொடுத்துருக்காங்க. சென்னிமலை அண்ணாமலையார் வந்து 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் 31வது கொஸ்டின், கூச்சுகளை ஆராய்க. கூச்சு குறுந்தொகையை முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் என்பதால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காரணம் விளக்கம் சரியான்னு பார்ப்போம். குறுந்தொகை வந்து முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல், இது கரெக்டு. உரையாசிரியர்கள் பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டதுனால தான் இது வந்து முதலில் தொகுப்பட்ட தொகை நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. இது சரியான விடை தான். இப்போ ஆப்ஷன் ஏ கூச்சு காரணம் சரியான விளக்கம், இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 32வது கொஸ்டின் பார்க்கலாம். கூச்சுகளை கவனி, தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்று பதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் ரெண்டாவதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெயர் சொல்லில் வினை சொல்லும் பகா பதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இடைச்சொல்லும் முறிச்சொல்லும் பகுப்பதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்று ரெண்டு சரி, ஒன்று மட்டும் சரி, அனைத்தும் சரி, ரெண்டு மூணும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்று பதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான், சொல்லுக்கு வந்து பதம், மொழி, கிளவி அப்படின்லாம் வழங்குவாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பெயர் சொல்லும் வினை சொல்லும் பகாபதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பெயர் சொல்லும் வினை சொல்லும் பகுபதங்கள் தான். இடை சொல்லும் உரி சொல்லும் பகுபதம் சொல்லியிருக்காங்க. இடை சொல்லையும் உரிச்சொல்லையும் பிரிக்க முடியாது, அப்போ பகாபதம். இதை ரெண்டையுமே அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று சரி, ரெண்டு தவறு, மூணு தவறு. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று மட்டும் சரி, இதுதான் நமக்கான ஆன்சர். 32வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, ஒன்று மட்டும் சரி. 33வது கொஸ்டின் பார்க்கலாம், வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொர்க்கை மஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுக்களத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திரன், ஆப்ஷன் பி பாலகிருஷ்ணன், ஆப்ஷன் சி செல்லப்பா, ஆப்ஷன் டி அண்ணாமலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடமேற்கு இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து கொர்க்கை வஞ்சி தொண்டி அப்படிங்கிற வளாகம் இருந்திருக்கு. அதில் வந்து அதோட ஆய்வை வந்து கவனத்திற்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆர் பாலகிருஷ்ணன் இவர் தான். இவர் வந்து 1984 ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து தமிழ்லே எழுதி முதல் முயற்சியிலே பாஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம மேலே உள்ள கொஸ்டினில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இவரோட நூல்கள்னு பார்த்தோம்னா அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம், இவர் வந்து கணையாளி அப்படிங்கிற இதழில் வந்து ஆலோசகர் குழுவில் பணியாற்றியிருப்பார். அதுபோக தினமணி, தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராக இருந்திருப்பார். அதுபோக இந்த வஞ்சி தொண்டி கொர்க்கை இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸை வச்சு காம்ப்ளெக்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பண்டைய சமூகத்திற்கான ஆணிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் பாலகிருஷ்ணன், அதுதான் நமக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. 34வது கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, இறந்த கால இடைநிலைகள், நிகழ்கால இடைநிலைகள், எதிர்கால இடைநிலைகள், எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இப்பு இவ்வு, அல் இல், இத்து இட்டு, கிரு கிண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இறந்த கால இடைநிலைக்கு எது சரியாக பிறந்ததுன்னா இத்து இட்டு, இத்து இட்டு, இரு இன்னு, இது எல்லாமே இறந்த கால இடைநிலையில் வரும். நிகழ்கால இடைநிலை அப்படின்னா கிரு கிண்டு ஆனின்று. நெக்ஸ்ட்டு எதிர்கால இடைநிலை அப்படின்னா அல் இல் எதிர்கால இடைநிலை அப்படின்னா இப்பு இவ்வு. நெக்ஸ்ட்டு எதிர்மறை இடைநிலை அப்படின்னா தான் அல் இல் ஆ. இறந்த கால இடைநிலைனா இத்து இட்டு மூணாவது, நிகழ்கால இடைநிலைனா கிரு கின்று ஆணின்று நான்கு, எதிர்கால இடைநிலை அப்படின்னா இப்பு இவ்வு ஒன்று, எதிர்மறை இடைநிலைனா அல் இல் ஆ அப்படிங்கிறது. அப்போ 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி தான் கரெக்டான விதி. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், 35வது கொஸ்டின், வெள்ளி வீதியார் சங்கத்தொகை நூல்களுள் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல 10, ஆப்ஷன் பி 13, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 11. இந்த வெள்ளி வீதியார் வந்து சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்கள் பாடியுள்ளார். இதுதான் இதுக்கான சரியான விடை. இன்றைக்கி நம்ம 11th உள்ள தமிழ் புக்கிலிருந்து 3வது எழுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. நாளை காலையில் மேத்ஸுக்கான லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, எல்லோரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.